தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை சுக்கிரன்பட்டி கிராமப் பகுதியில் கிராமப்புற மாணாக்கர்களுக்கு தரமான கல்வியினை அளித்து ஆண்டுதோறும் சாதனை மாணாக்கர்களை உருவாக்கி வரும் பள்ளி பிருந்தாவன் மேல்நிலை பள்ளியாகும். இப்பள்ளியை பற்றிய சிறப்பு தொகுப்பினை இன்றைய நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு வழங்குகிறோம். அதிநவீன கட்டிட அமைப்புகளுடன் மேலை நாட்டு பாணியில் மாணாக்கர்களுக்கு வெகு சிறப்பான கல்வியை வழங்குவதில் சாதனை படைத்து வருகிறது இப்பள்ளி. வணக்கம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை பிருந்தாவன் மேல்நிலைப் பள்ளியுடைய செயலராக நான் பணியாற்றி வருகிறேன். பட்டுக்கோட்டை பகுதி என்பது மிகவும் விழிப்புணர்வான ஒரு பகுதி. இங்கு கலை இலக்கியம் மட்டுமல்லாமல் கல்வியிலும் மிக சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக இப்பகுதியிலே கடந்த 35 காலமாக கல்வி பணியாற்றி ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர்கள் இந்த பள்ளி நடத்தப்படுகிறது. இந்த பள்ளி இங்கு உள்ள மக்களுடைய ஒவ்வொருவருடைய நாடி துடிப்பையும் அறிந்து செயல்படுகிறது. இப்பள்ளியில் நர்சரி முதல் 12 வரை இரு மொழிகளிலும் நடத்தப்படுகிறது. இங்கே தரமான ஆசிரியர் தெரிவு செய்யப்பட்டு அவளை மட்டுமே இங்கே கல்வி பணியில் அமர்த்தப்படுகிறார்கள். 2006 முதல் இப்பள்ளி இயங்குகிறது. 10 7 பேட்ச்களும் 12 5 பேட்ச்களும் அனுப்பியிருக்கோம். காற்றோட்டத்துடன் கூடிய விசாலமான வகுப்பறைகளில் மாணாக்கர்களுக்கு நன்கு தேர்ந்த ஆசிரியர்களின் மூலம் தரமான கல்வி போதிக்கப்படுகிறது. கடந்த 5 நாங்கள் எடுத்துக்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கையின் காரணமாக இந்த ஆண்டு மாநில அளவிலே முதல் மதிப்பெண்ணை பெற முடிந்தது. அந்த முதல் மதிப்பெண் பெற்ற மாணவரும் 500 அவர் அருகில் உள்ள கிராமப்பகுதியைச் சேர்ந்தவர். அவனுடைய பெற்றோர்கள் ஒரு விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். 2 எடுத்த கௌரி சித்ரா என்பவரும் கிராமப்பகுதியைச் சேர்ந்தவர். அவங்க பெற்றோர்கள் அவருடைய தந்தையை இழந்த போதிலும் கூட அவனுடைய உறவினுடைய அரவணைப்பால் அவர் 2 பெற்றுள்ளார்கள். இப்படி ஒவ்வொரு ஆண்டுமே நாங்கள் மேல்நிலை பிரிவிலே குறைந்தபட்சம் 25 மருத்துவ மாணவர்களையும் 100 மேற்பட்ட பொறியியல் மாணவர்களையும் உருவாக்கி தந்துள்ளோம். இந்த ஆண்டு மேல்நிலை பிரிவிலே இயற்பியலிலே 9 மாணவர் 200 எடுத்துள்ளார்கள். கணிதத்திலே 6 பேரும், கெமிஸ்ட்ரியிலே 6 பேரும், உயிரியல் படத்தில் 2 பேரும், கணிப்பொறியில் ஒருவரும் 200 மதிப்பெண் பெற்று சாதனை படுத்துள்ளார்கள். பிளஸ் டூவிலே முதல் மதிப்பெண் பெற்ற மாணவி வைரப்பிரியா 1175 மதிப்பெண் பெற்றும், 2 மதிப்பெண் 173 பெற்றும் சாதனை படைத்துள்ளார்கள். 10 முதல் மதிப்பெண் எடுத்த மாணவர் மகேஷ் லக்கீரு 500 2 எடுத்தவர் 500 3 எடுத்தவர் 500 எடுத்து எங்கள் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார்கள். என் பேர் வந்து மகேஷ் லக்கீரு. என் அப்பா பேர் முருகையன், அம்மா பேர் லீலாவதி. நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 499 மதிப்பெண்கள் பெற்று மாநிலத்தில் முதலிடம் பிடிச்சிருக்கேன். இது மனசுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோடய பெற்றோர், பள்ளி தாளாளர், இயக்குநர்கள், தலைமை ஆசிரியர், மற்ற ஆசிரியர்கள், என்னோடய சக நண்பர்கள், இவங்க எல்லாரும் கொடுத்த ஊக்கம்தான் காரணம். நான் வந்து சின்ன வயசுலேருந்தே தொடக்கப்பள்ளியிலேருந்தே முதல் மதிப்பெண் தான் பெற்றுட்டு வந்தேன். அப்போதுலேருந்தே மாநிலத்தில் 10 12 முதலிடம் பிடிக்கணும் அப்படிங்கிற தீ வந்து என் மனசில் என்றைக்குமே எரிஞ்சிட்டே இருந்தது. அதுதான் அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பள்ளியை வந்து எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சாங்க. காலையிலேயும் மாலையிலேயும் சிறப்பு வகுப்புகள் வைக்கிறது, எனக்கு தனிப்பட்ட முறையில் ஊக்கம் கொடுக்கறது, உன்னால் முடியும், எல்லார் மாதிரியும் உன்னாலையும் முடியும், இந்த பள்ளிக்கு நீ தான் பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற தனிப்பட்ட ஊக்கமும் என்னோடய வெற்றிக்கு காரணம். என்னோடய ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அவங்க எங்களுக்கு முழு சுதந்திரம் கொடுத்தாங்க. நீங்கள் நல்லா படிக்கணும், இந்த பள்ளிக்கும் உங்கள் பெற்றோர்களுக்கும் உன்னோட ஊருக்கும் நீ பெருமை தேடித்தரணும் அப்படிங்கிற ஒரு ஊக்கம் எங்களுக்கு எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அந்த ஊக்கம் தான் எனக்கு இப்போ இந்த வெற்றிக்கு காரணம். வெற்றியின் ரகசியம் அப்படின்னு என்ன கேட்டால் நான் சொல்லுவது வந்து முயற்சி, கடின உழைப்பு, கவனம், நம்பிக்கை, இது 4 வெற்றியின் ரகசியம். இது 4 என்னோடய வெற்றிக்கு காரணம். ஒரு மாணவன் வந்து அதிக மதிப்பெண் எடுத்ததுனால அவன் சிறந்த மாணவன் ஆகிவிட முடியாது. அவன் எடுத்த மதிப்பெண்ணையும் அவனுக்கு கிடைச்ச புகழையும் சமுதாயத்துக்கு தொண்டாற்றுறதுக்கு எப்போ அவன் பயன்படுத்துகிறானோ அப்போ தான் அவன் சிறந்த மாணவன் ஆக முடியும்.
இந்த கூற்றை வந்து நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். என்னைய மாதிரி உள்ள எல்லா மாணவர்களும் இதை மறந்துடவே கூடாது. நான் எதிர்காலத்தில் வந்து இதே அறுவை சிகிச்சை நிபுணராகி மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிறத ஆசைப்பட்றேன். பின்னாடி வர்ற மாணவர்களுக்கு வந்து என்னோட சாதனையை முறியடித்து 500க்கு 500 மதிப்பெண்கள் பெறுறதுக்கு நான் மனதார வாழ்த்துறேன். இந்த பிருந்தாவன் மேல்நிலை பள்ளி வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்று. இந்த பள்ளிக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். 11ஆம் 12ஆம் வகுப்பும் இந்த பள்ளியில் தான் படிக்க போகிறேன். இதே மாதிரி 12ஆம் வகுப்புலையும் நான் மாநிலத்தில் முதலிடம் பிடிப்பேன், ஒரு சாதனையை பண்ணுவேன் அப்படிங்கிறத நான் அந்த தருணத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். என் பையன் பேர் மகேஷ் லக்கீரு. எங்கள் ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தாங்க. இன்றைக்கி எங்கள் பையன் வந்து 500 மார்க்குக்கு 499 மார்க் வாங்கி தமிழ்நாட்டிலே ஸ்டேட் ஃபஸ்ட்டு வந்திருக்காங்க. நம்ம டியூஷன் அனுப்பலை, நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு ஸ்கூல் ஹெல்ப்பு தான், ஸ்டாஃபு எல்லாருமே. அது முதல் நம்ம நன்றி சொல்லணுங்க அவங்க. அதனால் நம்ம வந்து முதல் நன்றி நம்ம பிருந்தாவன் மேல்நிலை பள்ளி. நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் கௌரி சித்ரா. நான் முள்ளூர்பட்டிக்காடு கிராமத்தை சேர்ந்திருக்கேன். அம்மா பேர் ஜெயந்தி, அப்பா பேர் காமராஜ். எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் அம்மா உறவினர்கள் அவங்களோட அரவணைப்பில் தான் நான் படித்து வருகிறேன். 6th பிருந்தாவன் மேல்நிலை பள்ளியில் தான் படித்து வருகிறேன். 10th மாநிலத்திலே 2ஆம் இடம் பிடித்திருக்கிறேன். 500க்கு 498 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறேன். என் வெற்றிக்கு காரணமான பள்ளி ஆசிரியர்கள், தாளாளர்கள், செயலாளர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என் உறவினர்கள், பெற்றோர்கள் அவங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். மேலும் 12ஆம் வகுப்பில் இதே பள்ளியில் படித்து மாநிலத்திலே முதலிடம் எடுப்பேன்னு உறுதியளிக்கிறேன். இந்த பள்ளியில் படித்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். 12th மார்க் எடுத்து இன்னும் பெருமையாடிய செய்வேன். பிருந்தாவன ஸ்கூலில் 6ஆம் வகுப்புலேருந்து இங்கே படிக்க வச்சிட்ருக்கேன். இந்த ஸ்கூலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே உள்ள தலைமை ஆசிரியர்கள், ஆசிரியர்கள், கரஸ்பாண்டடு, செயலாளர் எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் மாதிரியே எங்கள்கிட்ட பழகுவாங்க. அவங்களுடைய ஒத்துழைப்பு மேலே இந்த பொண்ணை நல்லபடியாக படிக்க வச்சாங்க. இவங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எதாக இருந்தாலும் அவங்கள்ட்ட வந்து சொன்னோம்னா அதை உடனே செஞ்சு கொடுப்பாங்க. நல்லா கவனித்தாங்க. இது ஆரம்பத்துலேருந்து நல்லா படிக்கிற பொண்ணு. இது இந்த ஸ்கூல்லே தான் நான் படிக்கணும், இந்த ஸ்கூலுக்கு பேர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டுச்சு. போன வருஷம் வேணுவ வசதி இல்லாட்டினாலும் அவங்க மாமா வீட்டில் தங்கியிருந்து படிச்சிச்சு. ரொம்ப சிரமப்பட்டாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. இங்கே உள்ள ஆசிரியர்கள் நல்லா ஊக்கம் கொடுத்து இந்த பொண்ணை நல்லா படிக்க வச்சாங்க. அது மாதிரி இங்கே உள்ள தாளாளர், செயலாளர் எல்லாரையும் வந்து நான் எப்பவும் அடிக்கடி பார்க்குறது உண்டு. அவங்களும் நல்லா படிக்கும், ஃபஸ்ட் மார்க் எடுக்கும், நம்பிக்கையாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஸ்கூலுக்கு வந்து ரொம்ப இந்த பொண்ணு 2வது இடத்துக்கு வந்ததுக்கு இந்த ஸ்கூலில் உள்ளவங்க ஆசிரியர், தலைமை ஆசிரியர், கரஸ்பாண்டட் இவங்கெல்லாம் ரொம்ப உறுதுணையாக இருந்தாங்க. அவங்களுக்கு முதல்ல இந்த இதுலேருந்து நன்றி சொல்கிறேன். இந்த மாணவர்கள்லாம் இயல்பாகவே எங்கள் மீது மிக பற்று கொண்டவர்கள். அன்றாடம் என்னுடைய வாழ்க்கையில் பின்னி பிணைந்து நாங்கள் அவங்களுடைய குடும்ப சூழ்நிலையை கருதி காலை வகுப்புகள், மதியம் இடைநிலை வகுப்புகள், இரவு வகுப்புகள் இப்படி தனித்தனியாக பிரித்து வாரத்தேர்வு, மாதத்தேர்வு மற்றும் டேர்ம் வைஸ் தேர்வெல்லாம் நடத்தி அந்த தேர்வு விடைத்தாட்களை அந்த மாணவர் முன்னிலையிலே வைத்து திருத்தி தவறுகளை உடனுக்குடன் சுட்டி காட்டி அந்த தவறு மீண்டும் வராத வண்ணம் அவர்கள் செய்ததனால்தான் இந்த சாதனை எட்ட முடிந்தது. மேலும் இந்த எங்களிடம் இந்த பயிற்சி பெற்று வெளியே சென்ற மாணவர்களுடைய பாராட்டுதனாலையும் நல்ல எண்ணத்தினாலையும் எங்களுக்கு ஏகோபித்த ஆதரவு எல்லா பகுதியிலிருந்து கிடைத்து கொண்டிருக்கிறது. சான்றோம் என கேட்ட தாயாய் உள்ளம் மகிழும் நெகிழும் பெருமிதமானவர்கள் நன்றி பெருக்குடன். என்னுடைய பேர் ஆர் வேதரத்தினம். நான் இந்த ஸ்கூலில் தலைமை ஆசிரியராக 2006-07 இருக்கேன். இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பொழுது 15 மாணவர்களை கொண்டு இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. மிகவும் பின்தங்கிய கிராமப்பகுதி மாணவர்கள் தான் இங்கே அதிகமாக வந்து சேர்ந்தாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷனை கொடுக்கணுங்க நோக்கத்தில் தான் இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்த ஆண்டில் 1200 பேர் இந்த ஸ்கூலில் ஒரே சமயத்தில் வந்து சேர்ந்தாங்க.
அது இந்த ஃபஸ்ட் இயரில் நாங்கள் எங்களுடைய பர்ஃபார்மென்ஸை பார்த்து தான் அவங்க செகண்ட் இயரில் இந்த அளவு கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவங்க நம்பிக்கைக்கு எந்தவித களங்கமும் ஏற்படாத வரைக்கும் நாங்கள் இந்த ஸ்கூலில் தொடர்ந்து நடத்திட்டு வர்றோம். 10th ஸ்டாண்டர்டில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு செகண்டு ரெண்டுமே எங்கள் ஸ்கூல் வந்திருக்கு. 12th மாவட்ட அளவில் எங்கள் ஸ்கூல் வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட் மார்க் 1175 ப்ளஸ் டூவில் வாங்கி அவங்க மாவட்ட அளவில் 4th இடத்துக்கு வந்திருக்காங்க. இவர்களுக்கு ஆரம்பம் முதலே எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகம், ஆசிரியர்கள், அந்த மாணவர்களுடைய பெற்றோர்கள் அளித்த ஒத்துழைப்பு தான் இந்த வெற்றிக்கு முழுமையான காரணம். எந்த நேரத்தில் நாங்கள் இந்த ஸ்டூடெண்ட்ஸை கிளாஸுக்கு வர சொன்னாலும் அங்கே பெற்றோர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் மாணவர்கள் அனுப்பி வச்சாங்க. காலையில் 7 மணிக்கெல்லாம் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு எங்கள் ஆசிரியர்கள் வந்து ஆசிரியர்களும் 7 மணிக்கு இங்கே வந்துடுவாங்க. ஈவினிங் 5:30 வரையிலும் அவங்களுக்கு கிளாஸ் இருக்கும். எல்லா ஆசிரியர்களும் இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணாங்க. அவங்கள நாங்கள் எந்த கட்டாயமும் படுத்தலை. அவங்க இன்வால்மெண்ட்டோடு ஒர்க் பண்ணதுனால தான் இந்த ரிசல்ட் எங்களுக்கு வந்திருக்கு. மாணவர்களும் ஆர்வத்தோடு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதையெல்லாம் எங்கள் நிர்வாகம் செய்து கொடுத்தாங்க. அவங்களுக்கு என்னென்ன வசதியெல்லாம் தேவையோ நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரை இங்கே க்ரியேட் பண்ணி கொடுத்தோம். கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து பாத்ரூம் டாய்லெட் ரூம்லேருந்து நல்ல ப்ளே கிரவுண்ட்லேருந்து எல்லாம் ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர், காற்றோட்டமான லைட்டு, நல்ல ஏரியேஷன் உள்ள ஒரு நல்ல அமைவிடமாக இருந்தது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட் அவங்களுக்கு. அவங்க படிக்கிறதுக்கு எந்தவித களங்கமும் இல்லாமல் எந்த குறையும் இல்லாமல் நன்றாக படித்தாங்க, நல்லா படித்தாங்க, நல்ல மார்க் வாங்கினாங்க. இப்பள்ளியில் உள்ள கணிப்பொறி ஆய்வகத்தில் கணிப்பொறிகள் தேவைக்கு அதிகமாகவே அமைய பெற்றுள்ளன. சிறந்த கணிப்பொறி வல்லுநர்களின் தனிச்சிறப்பு வகுப்புகளும் அவ்வப்போது நடத்தப்படுகிறது. வெப் கேமராவை கொண்ட இன்டர்நெட் வசதியுடன் கூடிய இன்டர்நெட் ஆய்வகம் ஒன்றும் அமைந்துள்ளது. தாவரவியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான தாவர மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். விலங்கியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான விலங்கு மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. உயிரியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான உயிரியல் மாதிரிகள் அனைத்தும் மாணாக்கர்களின் ஆய்விற்கு உகந்த வகையில் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஆசிரியர்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் தனி கவனம் செலுத்தி பயிற்சி அளிக்கிறார்கள். இப்பள்ளியில் உள்ள இயற்பியல் ஆய்வகத்தில் ஆய்விற்கு தேவையான அனைத்து உபகரணங்களும் வெகு சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் மாறும் பாடத்திட்டத்திற்கு ஏற்ப புதியதாக உபகரணங்கள் வாங்கப்படுவதால் அவை நல்ல செயல்பாட்டுடன் இருப்பதோடு துல்லியமான அளவீடுகளை கணக்கிட ஏதுவாக உள்ளது. இயற்பியல் ஆய்வகத்தில் செய்முறை பயிற்சிக்கான அனைத்து உபகரணங்களும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளன. ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய அவங்களுக்கு எப்படி கோச்சிங் கொடுக்குறது பிரித்து கொடுத்து அந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு சின்ன சின்ன கொஸ்டினாக கொடுத்து அந்த கொஸ்டினை கொடுத்துட்டு இதை படிச்சுட்டு வந்து நாளைக்கு எழுதி காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கொஸ்டினே கொடுத்துட்டோன்னா அவங்க வீட்டில் அதை ஆர்வமாக படிச்சுட்டு வந்து பார்க்காம எழுதி காட்டிடுவாங்க. அவங்க அது மாதிரி கொண்டு வந்ததுனால அவங்க எல்லாருமே பாஸ் பண்ணிட்டாங்க, நல்ல மார்க்கும் வாங்கிட்டாங்க. இதே போல் நல்ல ஃபஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு தனியாக ஸ்பெஷல் கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு எதில் ஒரு மார்க்கு குறையுது, 99 வாங்கும்போது ஏன் ஒரு மார்க்கு குறையுது, அது எந்த 10 மார்க்கில் குறையுதா, 1 மார்க்கில் குறையுதா, அதை பார்த்து அதை கரெக்ட் பண்ணுங்கன்னு அந்த டீச்சர்ஸ்கிட்ட சொல்லுவோம்.
அவங்க அந்த அந்த ஏரியாவை அவங்க கரெக்ட் பண்ணி அந்த ஒரு மார்க்கு கூட குறையாத அளவுக்கு அவங்க பார்த்துக்கிட்டாங்க. இந்த டீச்சர்ஸ்லாம் நாங்கள் என்கரேஜ் பண்ணும்போது உங்கள் பாடத்தில் எத்தனை சென்டம் வரும், ஒவ்வொரு டீச்சரையும் கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி மனப்பான்மை வந்துடும், நம்ம கிளாஸில் சென்டம் கொண்டு வரணும், அவங்களோட நம்ம கிளாஸில் கூடுதலாக சென்டம் கொண்டு வரணும்னு அவர் போட்டி மனப்பான்மையை அந்த டீச்சர்ஸ்கிட்ட உருவாக்கணும். நாங்கள் எங்களுடைய வேலை அதுதான், டீச்சரை மாத்திரம் நாங்கள் பார்த்துக்கிட்டோம். டீச்சர்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு உங்கள் சப்ஜெக்டில் உங்கள் கிளாஸில் எத்தனை சண்டை வருவீங்க, உங்கள் கிளாஸில் எவ்வளோ சண்டை வரும், உங்கள் சப்ஜெக்டில் எவ்வளோத்தனை சண்டை வரும், அவங்களோட கூட வருவீங்களா அப்படின்லாம் சொல்லும்போது அவங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்வால்மெண்ட்டோடு அவங்க ஒர்க் பண்ணாங்க. அதனால் இந்த ஒரு மார்க்கு அரை மார்க்கு ரெண்டு மார்க்கு 98 வாங்குறவங்களாம் ஏன் அவங்க 98 வாங்கியிருக்காங்க, அவங்க மார்க் லிஸ்ட்டு கொண்டு வந்து பார்க்கும்போது 98 ஏன் இந்த ரெண்டு மார்க்கு குறைஞ்சது, எந்த சப்ஜெக்டில் அவங்க தப்பு பண்ணாங்க அதை நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த ரெண்டு மார்க்கையும் அவங்க கரெக்ட் பண்ணிட்டாங்க. அதனால் நிறைய சென்டம் இப்போ 64 சென்டத்துக்கு மேலே சயின்ஸில் வாங்கியிருக்காங்க, அதுபோல் மேத்ஸில் சோஷியல் சயின்ஸில் தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் சென்டம் வாங்கிட்டாங்க. அதெல்லாம் அவங்களோட சின்ன சின்ன குறைகளையெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு சுட்டி காட்டி அதை கரெக்ட் பண்ணதுனால இந்த சென்டம் வந்தது. இப்படி எல்லாத்துலேயுமே சென்டம் வந்ததுனால இவர் 499 வந்துட்டார். அவர் தமிழ்லையும் ஒரு மார்க் வாங்கியிருந்தாருன்னா 5 சென்டம் ஸ்டேட்லேயே ஒரு ரெக்கார்டாக இருக்கும், தமிழில் மட்டும் ஒரு மார்க்கு இதை விட்டு போயிருக்கு. அதனால் சென்டம் வாங்க வச்சிட்டோம்னா ஸ்டேட் ஃபஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. இதை நாங்கள் சின்ன கிளாஸ்லேருந்தே அவங்களுக்கு நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 6th 1வது 2வதுலேருந்தே அவங்க எல்கேஜி யூகேஜிலேருந்து நாங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸும் மால் ப்ராக்டிஸும் ஈடுபடவே முடியாது. எங்கள் பிடி சார்லாம் அனுப்பி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அவங்க அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பக்கூடாதுங்கிறத நாங்கள் பார்த்துக்கிட்டே வந்தோம். அதனால் அவங்களுக்கு இந்த மால் ப்ராக்டிஸில் ஈடுபடுங்கிற எண்ணமே எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது. அது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. தொடர்ந்து எங்களுக்கு கீழே வர்ற ஸ்டூடெண்ட்ஸும் தொடர்ந்து சென்டம் வாங்குவாங்க. ஏன்னா அவங்கள காப்பி அடிக்க விட்டுட்டால் மறுபடியும் அந்த பழக்கம் வந்துட்டுனா அவங்களால படிக்க மாட்டாங்க, ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அந்த ப்ராக்டிஸை நாங்கள் கொஞ்சம் கூட அனுமதிக்கிறது கிடையாது. சின்ன அந்த பக்கம் திரும்பினா கூட அவனுக்கு ஒரு பனிஷ்மெண்ட், ஏன் திரும்பினாய் ஏன் அப்படின்னு அங்கேயே 0 போட்டுருவோம். அந்த பேப்பரில் 0 போட்டு அவரை அந்த எக்ஸாம் எழுதாமல் பண்ணி அவரை உணர வச்சு அடுத்து படிக்க வச்சுருவோம். அதனால் இந்த மால் ப்ராக்டிஸுக்கு இடம் இல்லாமல் பண்ணது ஒரு காரணம், சென்டம் வாங்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருந்தது. அதுபோல் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாம் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு ஈவினிங்கில் டீ ஸ்நாக்ஸ் கூட கொடுத்து, இந்த ஸ்லோ லேர்னர்ஸுக்கு ஈவினிங்கில் 9:00 கூட அவங்கள கிளாஸ் வச்சு அவங்கள சாப்பாடெல்லாம் கொடுத்து இங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு அனுப்பிவிடும். அப்போலாம் பேரண்ட்ஸ் வந்து 9 கூட அந்த ஸ்லோ லேர்னர்ஸோட பேரண்ட்ஸ் வந்து அடைச்சிட்டு போயிருக்காங்க ஸ்கூல்லேருந்து. நாங்களும் பக்கத்தில் உள்ளவங்களெலாம் வேறலையே அனுப்பி கொண்டு போய் அவங்கள வீட்டில் விட்டுருக்கோம். இதுக்கு எங்கள் மேனேஜ்மெண்ட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. எல்லாரோட கோஆப்ரேஷன் இருந்ததுனால தான் இந்த ரிசல்ட்டு எங்களுக்கு வந்திருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் பிருந்தாவன் மேல்நிலை பள்ளியிலே இந்த ஆண்டு 10வகுப்பு படித்து வருகிறேன். பொதுவாக பள்ளி என்றாலே மாணவர்களுக்கு கல்வி அறிவினை மட்டுமே புகுத்தி வரும். அந்த வகையில் இல்லாமல் எம் பள்ளியில் நான் ஒரு மாணவனாக இருக்கின்றேன் என்பதில் முதலில் பெருமிதம் கொள்கிறேன். ஏனென்றால் எம் பள்ளியில் திறம் வாய்ந்த தாளாளர்களும் சிறப்பு மிக்க திறமையான ஆசிரியர்களும் பணியாற்றுகின்றனர். அவர்கள் ஒரு ஆசிரியர்களாக மட்டும் இல்லாமல் எங்களது உற்ற தோழர்களாகவும் ஒரு பெற்றோர் போலவும் எங்களுக்கு துணை புரிந்து நல்ல மதிப்பெண்களையும் ஒழுக்கத்தினையும் பிற திறனறி வெளிப்பாடுகளையும் வெளிக்கொண்டு வர உதவுகின்றனர். மேலும் அது மட்டுமின்றி ஒரு பாதுகாப்பான வாகன வசதி, ஒரு அழகான இயற்கை நிலை வாய்ந்த ஒரு சுற்றுப்புற சூழல் மட்டும் அமைத்து எங்களுக்கு நாங்கள் சிறந்த வழியில் கல்வியை பயண எங்களுக்கு மிகவும் உறுதுணையாக விளங்குகின்றனர். மேலும் அது மட்டுமின்றி கல்வியினை மட்டுமே இல்லாமல் நாங்கள் உயர்நிலை கல்வியை முடித்துவிட்டு மேல்நிலை கல்வியை முடித்து பிறகு நாங்கள் ஒரு உயர்ந்த இடத்தினை பெறுவதற்கு தேவையான அனைத்து ஒழுக்கங்களையும் பேச்சுத்திறன் மற்றும் கலைத்திறன் அனைத்தையும் இங்கே கற்றுத்தருகின்றனர். மேலும் நூலகங்களும் இங்கு உண்டு, கணிப்பொறி ஆய்வகங்கள் என அனைத்தும் இங்கு உள்ளன. நாங்கள் அதன் மூலம் மிக்க பெரும் பயனை பெறுகின்றோம். இங்கே சுற்றியுள்ள மாணவர்கள் மட்டும் இல்லாமல் வெளி ஊர்களிலிருந்து வரும் மாணவர்கள் தங்குவதற்கேற்ப பெரும் வசதி கொண்ட விடுதிகளும் உணவகங்களும் இங்கு உள்ளன. பிறகு ஆசிரியர்கள் மாணவர்களின் தவறுகளை திருத்தி அவர்கள் நல்ல மதிப்பெண் பெறவும் உறுதுணையாக விளங்குகின்றனர். மாணாக்கர்களின் விளையாட்டு திறனை மேம்படுத்த
அனைத்து விளையாட்டு சாதனங்களுடன் கூடிய மிகப்பெரிய விளையாட்டு மைதானம் இப்பள்ளியில் அமைய பெற்றுள்ளது. நகரின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மாணாக்கர்களை அழைத்து வர பேருந்து வசதியும் அமைய பெற்றுள்ளது. வற்றாத நதி வறண்டு நிரண்டிருக்கையில் வானம் பிளந்து கொட்டியது போல் இல்லாமை போக்கும் கல்வியினை ஏழை எளியோருக்கும் ஆரம்ப கல்வி முதல் மேல்நிலை கல்வி வரை வழங்கி கரைபுரண்ட வெள்ளமாய் எழுச்சியுடன் வாரி குவித்த வெற்றி களிப்பில் பிருந்தாவன் பள்ளி பசுமையாய் பனித்துளி போல் வெற்றியாளர்கள். பின்தங்கிய பகுதியில் இருள் விளக்கிய வெளிச்ச புள்ளிகள். ஆனந்தத்துள்ளலுடன் அடுத்தது என்னவென்று போர் முரசு கொட்டும் புரட்சி பூக்கள். சாதனை மாணவர்கள் பூங்கொத்துக்களாய் பூக்காடாய் பிருந்தாவன் பள்ளி கல்வி குழுமம் வளரட்டும் வானுயர சாதனை சிகரங்களோடு. இங்கே ஒழுங்கு கட்டுப்பாடு காற்றோட்டமான வகுப்பறை நல்ல நூல் நிலையம் கணிப்பறி ஆய்வகம் மற்ற ஆய்வுகள் எல்லாம் நவீன முறையில் உள்ளது. பள்ளி 16 ஏக்கர் விஸ்தரிப்பிலே மிக அழகாக இயற்கை சூழலுடன் அமைந்துள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கு புது புது கட்டடங்கள் உருவாக்கப்பட்டு மாணவருடைய தேவை பூர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. மீண்டும் இந்த சாதனை தொடரும் எம் பள்ளி மாணவர்கள் எந்த மாவட்டத்துக்கும் வழித்தொழில் என்பது போல நாங்கள் இங்கு தமிழ்நாட்டிலே நாமக்கல் மாவட்டம் தான் கல்வியிலே முன்னணி வந்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதை தஞ்சை தரணி இதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. எதிர்காலத்திலும் தஞ்சை மாவட்டத்தில் பட்டுக்கோட்டை பள்ளி மிக முக்கியமான ஒரு இடத்தை வைக்கும். பட்டுக்கோட்டை என்ற பெயர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு பிறகு, பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களுக்கு பிறகு, பட்டுக்கோட்டை பிருந்தாவன் பள்ளி பட்டுக்கோட்டையினுடைய பெருமையை சாற்றி கொண்டே இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெற நன்றி வணக்கம். சாதனையாளர்களின் சந்தைகளை உருவாக்கும் இவ்வறிவு தொழிற்சாலை ஒவ்வொரு மாணவனையும் வெற்றியாளனாக்குவதில் பெருமை கொள்கிறது.